நோன்பு கஞ்சி பண்ணுறதுக்கு தேவையான பொருள் முதல்ல நம்ம பச்சரிசி எடுத்துக்கணும். பச்சரிசி ஒரு முக்கால் கிளாஸ் எடுத்துக்கிறோம். நம்ம வந்து நோன்பு கஞ்சி வந்து இப்போ வந்து 4 லிருந்து 5 பேருக்கு தயார் பண்ண போகிறோம். ஸோ ஒரு முக்கால் கிளாஸ் போதும். முக்கால் கிளாஸில் வந்து கால் பங்கு, அதுக்கு சரிசமமாக கால் பங்கு நம்ம வந்து சிறுபருப்பு எடுக்க போகிறோம். சிறுபருப்பு வந்து 3 தாள்னு சொல்லுவாங்க. அந்த ரெண்டையும் நல்லா கழுவி ஊற வைக்க போகிறோம். 1 மணி நேரத்துக்கு முன்னாடி ஊற வைக்க போகிறோம். ஊற வச்சுருக்குறோம் இப்போ, அதான் இப்போ நீங்கள் பார்க்குறீங்க. அடுத்து நம்ம இந்த நோன்பு கஞ்சி ப்ரிப்பேர் பண்ணுறதுக்கு தேவையான வெஜிடபிள் என்னென்னு பார்த்தீங்கன்னா, மிளகாய், மிளகாய் ஒரு 5 லிருந்து 6 மிளகாய், மீடியம் சைஸ் மிளகாய் கீறி வச்சுருக்கிறேன், 2 கீறி வச்சுருக்கிறேன். பூண்டு ஒரு 10 லிருந்து 12 பூண்டு, கொஞ்சம் மீடியம் சைஸ் பூண்டு, அதை வந்து 2 நறுக்கி வச்சுருக்கிறேன். அப்புறம் வந்து சின்ன வெங்காயம், சின்ன வெங்காயம் ஒரு 20 லிருந்து 25 வெங்காயம், அதையும் 2 நறுக்கி வச்சுருக்கிறேன். ரொம்ப பருசாக இருந்துச்சுன்னா அதை 2 நறுக்கிக்கலாம். அதுக்கப்புறம் வந்து கொத்தமல்லி இலை, புதினா இலை தேவையான அளவு ரெண்டையுமே சரிசமமாக நறுக்கி வச்சுருக்கிறேன். அதுபோக நமக்கு வந்து தக்காளி, தக்காளி வந்து ரொம்ப பழமாக இல்லாமல் மீடியம் சைஸு, ஓரளவுக்கு மீடியம் சைஸ்லேயும் ஒரு 1 தக்காளி மீடியம் சைஸும், அதை விட சின்ன தக்காளி ஒன்றும் நறுக்கி கட் பண்ணி வச்சுருக்கிறேன். அதுபோக ஒரு சின்ன கேரட்டு, சிம்பிளாக பாருங்கள், சிம்பிளாக இந்த மாதிரி, இந்த மாதிரி கட் பண்ணி சைஸில் கட் பண்ணி வச்சுருக்கிறேன். தேவையான அளவு நெய், சரியா எண்ணெயெல்லாம் சேர்க்கக்கூடாது எக்ஸ்ட்ரா, வெறும் நெய்யில் தான் வதக்கணும். பட்டை, போட்டாச்சி, கிராம்பு, ஏலக்காய், அப்புறம் அதில் வெங்காயம் கொடுக்குறோம், சின்ன வெங்காயம், அதோட சேர்த்து நறுக்கி வைத்த பூண்டு, மிளகாய் போடணும், கருவேப்பிலை, வெந்தயம், வெந்தயத்தை கடைசியாக தான் போடணும். இந்த வெங்காயம், இந்த பச்சை மிளகாய், பூண்டு எல்லாம் போட்டதுக்கப்புறம் தான் வெந்தயம் போடணும். இல்லைன்னா வெந்தயம் கரிஞ்சிடும், கரிஞ்சி கசக்க ஆரம்பிச்சிடும். வெந்தயம் வந்து அளவோடு போடணும். நான் சொன்ன மாதிரி சோம்பு பத்திர சேர்த்துக்கலாம். கரெக்டாக 1 டீஸ்பூனு இஞ்சி பூண்டு பேஸ்ட், அவ்வளோதான், 1 டீஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இதில் தேவையான அளவு சால்ட் சேர்த்துக்கலாம், கொஞ்சம் வதங்குறதுக்காக மட்டும், அப்புறம் தேவைப்படுறதும் போட்டுக்கலாம். இப்போ கொஞ்சம் இருக்கிற இந்த சிறுசீரகத்தையும் போட்டு விட்டுக்கலாம். இப்போ இதில் என்னெல்லாம் போட்டு வதக்கிட்டு இருக்கிறோம்னா, முதல்ல நெய் ஊற்றிருக்குறோம், அதுக்கப்புறம் வெங்காயம் போட்டிருக்குறோம், கருவேப்பிலை போட்டிருக்குறோம், அப்புறம் வந்து பூண்டு போட்டிருக்குறோம், அப்புறம் வந்து பட்டை, கிராம்பு, ஏலக்காய் எல்லாமே சேர்த்துருக்குறோம், வெந்தயம் போட்டிருக்குறோம், இஞ்சி பூண்டு 1 ஸ்பூன் போட்டிருக்கிறோம், டீஸ்பூன் போட்டிருக்குறோம், சோம்பு போட்டிருக்குறோம், சிறுசீரகம் போட்டிருக்கோம், இது எல்லாம் போட்டு வதக்குறோம். பாருங்கள் எப்படி இருக்குன்னு, இதுதான் அடியில் பிடிக்காத அளவுக்கு. இப்ப நம்ம வெட்டி வச்சிருக்க கேரட்டை ஃபுல்லா இறக்கலாம் உள்ள. பாருங்க கேரட் போட்டு வதக்கிட்டு இருக்கேன், எப்படி இருக்கு, இது நல்லா வதக்கிடுங்க. வதக்கி முடிக்கவும் அதுல தக்காளி சேர்த்துடலாம், வெட்டி வச்ச தக்காளி சேர்த்துடலாம். நல்லா பாருங்க இப்படி ஒரு சேர்வையா வரணும் எல்லாம் சேர்த்து. இதை நம்ம இப்போ பார்த்தீங்கன்னா, இதில் வந்து ஒரு 8 கிளாஸ் தண்ணி ஊற்றிருக்கிறேன். 8 கிளாஸ்னால் அதில் 3/4 கிளாஸ் வந்து அரிசி எடுத்துருக்கிறேன் இந்த கிளாஸில், அதுக்கு ஈக்குவலாக 8 பங்கு தண்ணி ஊற்றிருக்கிறேன். ஊற்றி நம்ம போட்டு வச்ச அந்த சேர்வை எல்லாமே வந்து, அந்த கூட்டு எல்லாமே வந்து அவிஞ்ச பிறகு தண்ணி ஊற்றி கொதிக்க விடணும்.
தொடுக்கும். இந்த அளவுக்கு நல்லா வந்து கொதி வரணும். கொதிச்சு வந்து வரும்போது வச்சிருக்கிற அரிசியை வந்து போட வேண்டியதுதான். இந்த அரிசி பருப்பு ரெண்டும் சேர்ந்த கலவையை உள்ள போட வேண்டியது. இதில் தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கணும். இப்படி தான் இருக்கும், இப்படி இருக்கணும். பாருங்க, கஞ்சி நல்லா மசிஞ்சு வருது, அழகா இருக்கு. நல்ல ஸ்மெல்லு, ஸ்மெல்லு தூக்குது, அருமையான வாசனையா இருக்கு. இன்னும் ஒரு 15 நிமிஷத்துல முடிஞ்சிடும். இதுதான் கஞ்சி. இப்போ பாருங்க, அருமையான கஞ்சி ரெடி. இதுதான் ஃபைனலு, கஞ்சியோட ஃபைனலு. எப்படி இருக்குன்னு பாருங்க, அருமையா இருக்கு, சூப்பரா இருக்கு. சிம்பிள் மெத்தடு.